Hi all, this is Seema and you are watching Seema's Pleasant Clip. இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஜாக்ஃப்ரூட் சீட் வச்சு ஒரு அல்வா. இந்த அல்வா சாப்பிட்றதுக்கு பால்கோவா ஒரு மில்க் ஸ்வீட் சாஃப்டாக ஒரு ஃபீல் கொடுக்கும். ஆனால் இதை நீங்கள் யாருக்காச்சும் பண்ணி கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஜாக்ஃப்ரூட் சீட் வச்சு தான் இதை பண்ணியிருக்கீங்கன்னு யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ டேஸ்ட்டாக வாயில் வச்சதும் கரையிற மாதிரி ஒரு ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இப்படி ஒரு ஸ்வீட் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு வெறும் 4 இன்க்ரீடியன்ஸ் போதுமானது, வேறு எதுவுமே தேவையில்லைங்க. ஸோ வாங்க இந்த ஸ்வீட் எப்படி பண்ணலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஒரு பவுல் ஜாக்ஃப்ரூட் சீட் எடுத்து வச்சுருக்கிறேன். பீல் பண்ணி ஒயிட்டை மட்டும் பீல் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை 1/2 கப் தண்ணி விட்டு குக்கரில் வச்சிடலாம். 4-5 விசில் வர விட்டு நம்ம எடுத்துக்கலாம் குக்கரில். ஸோ இப்போ விசில் வரட்டும். இப்போது இது நல்லா வெந்துடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு மிக்சர் கிரைண்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது வந்து நான் இதோட ஒயிட் ஸ்கின்னை தான் ரிமூவ் பண்ணியிருக்கிறேன், ப்ரௌனை நான் பண்ணலை. ஏன்னா இந்த ப்ரௌன் வந்து நல்ல ஒரு ப்ரௌன் கலர் கொடுக்கும். அதுக்காக தான் உங்களுக்கு அது வேண்டாம், ஒயிட்டாக வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒயிட்டாக கூட பண்ணிக்கலாம். கூடவே 4 ஏலக்காயும் நம்ம வந்து இதில் போட போகிறோம். ஸோ 3-4 வரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சின்னதாக இருந்தால் 4, பெருசாக இருந்தால் 3-2 ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஃப்ளேவர் வந்து இந்த ஏலக்காய் தான். ஸோ அதனால் 4 ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் வந்து வெல்லம் வந்து பாகு காய்ச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து 1 ஸ்டிக் கன்சிஸ்டன்சியில் தான் நான் எடுத்துருக்கிறேன். ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சுகர் கம்மியாக போதும்னா நீங்கள் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க, இது உங்களோட தேவைப்பொறுத்து தான். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு இது எடுத்து வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் நான்ஸ்டிக்காக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி பண்ணும்போது சைடெல்லாம் ஒட்ட சான்சஸ் இருக்க. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு 2 டேபிள்ஸ்பூன் கீ வச்சு இந்த மாதிரி கேஷ்யூஸ் ரைசின்ஸை வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதே கீயில் வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற அந்த ஜாக்ஃப்ரூட் சீடை ஆட் பண்ணிடலாம். மாற்றிடலாம். ஸோ இந்த பேஸ்ட்டை வந்து இப்போ நம்ம வந்து அதில் வச்சுக்கலாம். கொஞ்சமாக கீ இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த கொஞ்சம் கீழே வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி எப்படின்னா இப்போ வந்து கிடைக்கிற மாதிரி இருக்காது, எல்லாமே ஸ்டிக் ஆகி ஒன்றா திரண்டு வரணும். அதுதான் அதோட கன்சிஸ்டன்சி. ஸோ வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். இது எனக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு, 1/2 மணிக்கூர்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஆச்சு. இதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா ட்ரை ஆகி கொஞ்சம் ட்ரையாக நீங்கள் வந்து கீ ஆட் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் வந்து ஒட்டாமல் வரும். ஸோ அந்த மாதிரி வரும்போது நீங்கள் நான்ஸ்டிக் பேனாக இருந்துச்சுன்னா ஃபுல்லாக வந்து ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி எடுக்கும்போது கொஞ்சம் சைடெல்லாம் வந்து ஒட்டி தான் இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஒன்றா திரண்டு வரும்போது நீங்கள் இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க, ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா கையெடுக்காமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா வந்து அடி பிடிச்சிடும். அதனால தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரைனிங் இருந்துச்சுன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு கூட நீங்கள் பண்ணலாம், இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒன்றா திரண்டு வந்ததும் நான் கேஷ்யூநட்ஸ் ரைசின்ஸ் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்து அதில் கீ அப்ளை பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா எல்லாமே வந்து ஒன்றா வரணும், மறுபடியும் எடுக்கும்போது கரெக்டாக வரணுங்கிறதுக்காக நான் கீ ஆட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு இதை வச்சு கரெக்டாக ஷேப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து தட்டும் போது கரெக்டாக இருக்கும், ஆறுனதும் ரொம்ப ஷேப்பாக பார்க்குறதுக்கு நல்லா வரும். அதுக்காக இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. ஸ்பூன் எது வச்சு வேணாலும் நீங்கள் ஷேப் பண்ணலாம். இப்போ வந்து ஆறிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம வந்து தட்டி பார்த்துடலாம். இப்போ ஒரு பிளேட்டை வச்சு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பிளேட்டுக்கு. சைடை நம்ம வந்து இப்படி எடுத்து விட்டுடலாம். அப்போ தான் வந்து அது ஈஸியாக வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சு தட்டிடுங்க.
அவ்வளோதான், நம்ம அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த அல்வா உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.